Assalamu alaikum students. Exercise 1.3, question number 2. Write the values of f at minus 4, 1, minus 2, 7, 0. If f of x would be value paathina, anchi condition kudutirukanga, 1, 2, 3, 4, 5 condition la, ovvonukkum thanithani interval kudutirukanga. So first namakku inda x odiya value vandu enna interval ku irukku nam enna pannu first nam correct ah eduthuchinga appo inga paathina x odiya value vandu minus 3 ku minus infinity ku nadula irukka minus 3 la irundhu main pannalam below value me eduthikalam appo minus 3 minus 3 equal irukanaala minus 3 minus 4 etc vandu paathina namakku vandu infinity varaikku edhen that means minus infinity cheyakudadu appo namakku infinity la namakku epichimana values la varalam adutha paathina inda edha paathina namakku x odiya value paathina minus 3 vida adhigamaagum minus 2 விட கம்மியா இருக்கும் சார் minus 3 க்கு minus 2 க்கு நடுவுல என்ன சார் நம்பர் இருக்கு நம்ம டெசிமல் வேல்யூ எழுதி முடியும் ஒரு புரியதுக்கு எழுதி டெசிமல் வேல்யூ என்னன்னா பாத்தீங்கன்னா minus 2.9 minus 2.8 minus 2.7 etc etc மேக்ஸிமம் அதாவது 2 க்கு முன்னால minus 2.1 வரைக்கும் வர முடியும் இதை தாண்டி போக முடியாது இதை தாண்டி வர முடியாது சரிங்களா இப்ப அடுத்து பாத்தீங்க थर्ड கண்டிஷன் பாத்தீங்க x உடைய வேல்யூ வந்து minus 2 minus 2 விட லார்ஜா இருக்கும் அண்ட் 1 விட கம்மியா இருக்கும் அதுக்கு x உடைய வேல்யூ என்ன வரலாம் பார்த்தா minus 2 வரும் minus 1 வரும் ஜீரோ வரும் சோ 1 விட கம்மியா தான் வரும் அப்ப நம்ம டெசிமல் வேல்யூ எக்ஸ்ட்ரீமல் வேல்யூ எழுதிக்க முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த फोर्थ கண்டிஷன் பாருங்க x உடைய வேல்யூங்கிறது 1 விட அதிகமாகவும் 1 ஆகவும் இருக்கும் அப்ப 1 ல இருந்து நம்ம 7 க்கு முன்னால 7 ஓட கம்மியா எழுதலாம் பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து 1 2 3 4 5 6 இதான் நமக்கு தேவையான ஆன்சர்ஸ் அதர் வைஸ் மீன்ஸ் இதுல இல்லாத நம்பர் எந்த நம்பர் வந்தா நம்ம இதா வந்து நம்ம 0 னு இன்புட் பண்ணிக்கலாம் சோ நம்ம இத வேற எப்படி சார் எழுதலாம்னு பாத்தீங்கன்னா நான் இங்க செட் பிராக்கெட் குள்ள எழுதி இருக்கேன் என்ன இது வந்து நம்ம ஓபன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் ஓகே ஓபன் பிராக்கெட்னா வந்து இது மாதிரி ரவுண்ட் பிராக்கெட் போட திஸ் இஸ் கால்ட் அஸ் ஓபன் பிராக்கெட் சரிங்களா இதே மாதிரி க்ளோசிங் ஸ்கொயர் பிராக்கெட் போட திஸ் இஸ் கால்ட் அஸ் க்ளோஸ் பிராக்கெட் சோ இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா ஓபன் பிராக்கெட்க்கு என்ன அர்த்தம்னா சோ இந்த அர்த்தம் நான் ஒரு இன்டர்வல் இல்ல 1.5 னு அப்போ இந்த ஓபன் பிராக்கெட் என்ன அர்த்தம்னா இந்த 1 உம் இந்த 5 க்கும் இன்பினிட்டில உள்ள வேல்யூ மட்டும் தான் வரணும் அர்த்தம் இன்பினிட்டின் அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த ஓபன் இன்டர்வல்ல 1 க்கு 5 க்கு நடுவுல வேல்யூ 3 4 5 இவ்வளவு தான் ஆன்சர் 3 சோ 2 3 4 இவ்வளவு தான் ஆன்சர் ஓகேனா அப்ப 1 உம் 5 உம் வராது ஆனா இதுக்கு க்ளோஸ் இன்டர்வல் என்னதுன்னா 1 உம் 5 உம் நீங்க எழுதுனீனா என்ன அர்த்தம்னா இந்த 1 உம் 5 உம் வந்து இன்பிட்வீனோட வேல்யூஸ் வரும் அர்த்தம் அப்ப நமக்கு இந்த ஓபன் பிராக்கெட்க்கு என்ன ஆன்சர் வரும் 1 என்ன ஆன்சர்னா 2 3 4 இந்த க்ளோஸ் பிராக்கெட் என்ன ஆன்சர்னா வரும் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 ன்ற ஓகேலா அப்ப நமக்கு ரெண்டு இன்டர்வல் இருக்கு ஒன்னு வந்து ஓபன் இன்டர்வல் இன்னொரு வந்து க்ளோஸ் இன்டர்வல் ஓபன் இன்டர்வல் இந்த ரவுண்ட் ஷேப் யூஸ் பண்ணுவாங்க க்ளோஸ் இன்டர்வல் பண்ணுவாங்க நமக்கு ஸ்கொயர் ஷேப் யூஸ் பண்ணுவாங்க அப்ப ஓபன் இன்டர்வல்னா இன் பிட்வீன் ஒரு நம்பர் மட்டும் தான் நமக்கு வரும் அண்ட் க்ளோஸ் இன்டர்வல்னா இன் பிட்வீன் ஒரு நம்பர் வரும் அந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் நமக்கு சேர்ந்து வரும் சரிங்களா அப்ப நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து க்ளோஸ் இன்டர்வல்லையும் ஓபன் எழுதி காட்டணும் அடுத்த சம்பளம் வரலாம் அப்படி பாத்துக்கலாம் சோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதுங்கன்னா f ஆஃப் மைனஸ் 4 சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து f ஆஃப் மைனஸ் 4 கல்குலேட் பண்ண போறோம் சோ இந்த மைனஸ் 4 பாருங்க நம்ம என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்கு மைனஸ் 4 நேரா இந்த ஆன்சர் எழுதுவீங்க ஈக்குவல் வாட் இஸ் தி ஆன்சர் மைனஸ் x பிளஸ் 4 அப்ப நம்ம x க்கு பதிலா மைனஸ் 4 போட போறோம் பாருங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் 4 பிளஸ் 4 மைனஸ் இன் மைனஸ் பிளஸ் 4 பிளஸ் 4 ஈக்குவல் டு 8 அப்போ f ஆஃப் மைனஸ் 4 ஆன்சர் என்ன இருக்கு 8 இருக்கு அடுத்து பாத்தீங்க f ஆஃப் 1 f of 1 equal to so ஒன்னு எங்க இருக்கு பாருங்க இந்த இடத்துல ஒன்னு எங்க இருக்கு நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க ஒன்னு இங்க பாருங்க நம்ம 4th இன்டர்வல்ல இருக்கு so அப்ப நேரா என்ன இருக்கு x minus x square அப்ப அந்த ஆன்சர் எழுதிங்க x minus x square இது ஃபங்ஷன் அப்ப x இக்குவல் 1 போடுங்க 1 minus 1 square அப்ப ஆன்சர் 1 minus x square னா 0 அப்ப f of 1 ோட ஆன்சர் என்ன வந்து 0 வந்துச்சு ஓகேங்களா அடுத்து பாத்தா என்ன கேக்குறாங்க f of minus 2 f of minus 2 equal to so minus 2 எங்க பாருங்க so minus 2 பாருங்க third interval இருக்கு இந்த third interval x square minus x ஓகேங்களா அப்ப எழுதுங்க x square minus x x க்கு பாருங்க minus 2 போடுங்க அப்ப answer minus 2 the whole square minus of minus 2 அப்ப minus 2 square ன்ன answer 4 minus in minus ஆட்டோமேட்டிக்கா plus தான் பண்ணலாம் plus 2 வந்து answer நமக்கு 6 வரும் அப்ப f of minus 2 உடைய answer என்ன வருது 6 வருது ஓகேங்களா so அடுத்து பாத்தீங்கன்னா f of 7 so இங்க எழுதுற பாருங்க f of 7 equal to so f of 7 எங்க இருக்கு பாருங்க இன் பிட்வீன்ல எங்க இருக்கு 7 வந்து எங்கன்னு வரல பாருங்க so இங்க 7 வரல இங்க 7 வரல இங்க 7 வரல இங்க 7 வரல அப்ப अदर வேஸ்ல தான் 7 வரும் what is the answer அப்ப நமக்கு 0 அப்ப f of 7 உடைய answer என்ன இருக்கு 0 அடுத்து பாத்தீங்கன்னா f of 0
f of 0 padina, so 0 equal padina, 10 t 0 padina, the third integral is the upper padina, x square minus x polla, answer 0 square minus 0 square is 0. Abhi f of 0 answer 0, that's the result.